Hello guys, welcome to our channel Pavi's Recipe. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா praline எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சிட்டு அதுல வந்து 1/2 கப் sugar ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி sugar நல்லா melt ஆகி light brownish colorல வந்ததும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பாட்சுலா வச்சு நல்லா mix பண்ணி விடுங்க. பட்டர் நல்லா melt ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம chop பண்ணி வச்சிருக்க பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பாதாம் இல்லனா முந்திரி இல்லனா groundnut எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்க இஷ்டம்தான். ஆனா பாதாம் வந்து पर्सनலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் பாதாம் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா சாட்டே பண்ணுங்க. First day, ஒரு plate வந்து butter வச்சு நல்லா plate full of grease பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த praline நம்ம ஆட் பண்ணும்போது அது அதுல ஒட்டாம நல்லா உடைஞ்சு வரும். இது praline செஞ்சு முடிச்சோன plateல transfer பண்ணிருங்க. Plateல transfer பண்ண உடனேயே நீங்க வந்து அத நல்லா spread பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்க ஒரு 2 to 3 minutes விட்டீங்கனா கூட அது அப்படியே ஒட்டிக்கும். உடனே நீங்க வந்து நல்லா spread பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபிளாட் ஆக்கிருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு praline வந்து நல்லா வரும். நல்லா ஃபிளாட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் நீங்க கையை வச்சு எடுத்தீங்கனாலே வந்துரும். இத வந்து ஒரு பாக்ல இல்லனா ஒரு கவர்ல போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட praline ரெடி. இது நீங்க பட்டர்ஸ்காட்ச் கேக் அப்படி இல்லனா வந்து வேற ஏதாவது டாப்பிங்ஸ் ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க வந்து 20 to 25 days வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். எதுமே ஆகாது. ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye friend, Pavi.